என் பேர் விஜய் ஹீதா. நான் பெருங்குடியிலேருந்து வரேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக நான் ஒரு ஹெல்த்தி ஃபைவ் நட்ஸ் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். நம்ம இது ஸ்வீட்டுன்றதுனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இரண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறோம். சப்பாத்தி பதத்தில் பிசையணும். தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் லேசாக எண்ணெய் ஊற்றி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் பிசைஞ்சு வச்சு வச்சு இப்போ இந்த ஆலிவ் சீட்ஸை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருவரில் திருவினா கூட, தேங்காய் திருவில் திருவினா கூட இந்த மாதிரி வந்துடும். பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இது கூட எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரை பண்ண ஆலிவ் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சுகர் கம்மியாக தேவைன்னா நீங்கள் கம்மியாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ஸ்வீட் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை பெரியவங்களுக்கு நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி இதை திரட்டிக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து நம்ம இப்போ எடுத்து உருண்டை பண்ண போகிறோம். மேல் மாவு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கினீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். திக்னஸாக இருந்தால் சாஃப்டாக இருக்கும். நான் திரட்டிட்டேன். நான் எனக்கு இந்த ஷேப் நான் இப்போ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் மோல்டு எடுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இதை ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிரைண்ட் பண்ண நட்ஸ் இதில் போடுறேன். ஒரு ஒரு ஸ்நாக்ஸுக்கும் ரெண்டு பீஸ் தேவைப்படும். ஒரு டெக்கரேஷனுக்காக நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். டிசைனாக இருந்தால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தேவையான வடிவத்தில் தேவையான அளவு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் ஆப்பிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சு வேக வைங்க. பாருங்க, ஹெல்த்தியான ஃபைவ் நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு நான் ப்ரெசன்டேஷனுக்காக வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செய்து கொடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சில்வர் ஸ்பூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபைவ் நட்ஸ் வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு 1/4 கேஜ், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை 20 கிராம், எள்ளு வெள்ளை எள்ளு 20 கிராம், முந்திரை பருப்பு 20 கிராம், ஏலக்காய் தேவையான அளவு, ஆலிவ் விதை 20 கிராம், பாதாம் பருப்பு 20 கிராம், பிஸ்தா பருப்பு 20 கிராம்.